டியூப் தமிழ் வணக்கம். காசா இஸ்ரேல் போரில் இஸ்ரேலினுடைய இரகசிய திட்டம் என்ன? இஸ்ரேலினுடைய இரகசிய வெள்ளை அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன் யாகு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர்களுடன் மிக முக்கியமான இரகசிய பேச்சுக்களை நடத்தி முடித்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பூட்டிய அறைக்குள் இது பற்றி பேசியிருக்கின்றார்கள். அந்த திட்டமானது என்ன என்றால், காசா பகுதியில் இருக்கின்ற 2.3 மில்லியன் பாலஸ்தீனர்களையும் அங்கிருந்து முற்றாகவே துடைத்தறிந்து அகற்றி எகிப்து நாட்டிற்குள் கொண்டு செல்ல வேண்டும். எகிப்து நாட்டில் சினாய் குடா பகுதியில் இவர்களை முற்றாக குடியேற்ற வேண்டும். இதுதான் இஸ்ரேலினுடைய இரகசிய திட்டமாகும். எனவே இஸ்ரேல் என்ற நாட்டிற்கு உள்ளே பாலஸ்தீனம் காசா என்பது முற்றாக துடைத்தறியப்பட வேண்டும். ஹமாஸ் என்பது இருக்கக்கூடாது. அந்த மக்களும் அங்கே இருக்க முடியாது. இதுதான் அவருடைய திட்டம். சினாய் பகுதியில் இவர்களை இருத்தி பாதுகாப்பு வழங்கி மறுபடியும் பாலஸ்தீனத்திற்கு திரும்ப முடியாதவாறு தடுத்து இந்த விவகாரத்தை கொண்டு செல்ல வேண்டும். 2.3 மில்லியன் மக்களை எகிப்தினால் ஏற்க முடியுமா? ஏற்கனவே சிரியாவில் இருந்து சுமார் 3 மில்லியன் மக்களை துருக்கி ஏற்றிருக்கின்றது. அதுபோல இவர்களை அகதி முகாம்களில் வைத்து பராமரிக்கப் போகின்றது. இதற்காக எகிப்து நாட்டுக்கு அவர் பலவேறு அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றார். எகிப்து தேவையற்ற கனவுகளை காணக்கூடாது என்றும் கூறியிருக்கின்றார். 1976 அளவில் எகிப்து இஸ்ரேல் மோதலின் பின்னணியில் இந்த நேரம் இஸ்ரேலை துளைத்து கட்டிவிடலாமா என்று எகிப்து கனவு காணக்கூடாது. இந்த பாலஸ்தீனர்களை பொறுப்பேற்க வேண்டும் எகிப்து. அதற்கு பதிலாக எகிப்திற்கு என்ன கிடைக்கும்? எகிப்து உலகத்திலேயே மிக மோசமாக உலக வங்கியிடம் கடன் பெற்ற நாடு. அந்த நாட்டினுடைய கடன்களை எல்லாம் விலக்கு அளிப்பதற்கு உலக வங்கி இணங்கி விட்டது. எனவே கடனை திருப்பி கட்ட தேவையில்லை. பாலஸ்தீனர்களை பராமரிப்பதற்கு பணம் வரும். அவர்களை அகதி முகாமில் வைத்து பராமரித்து அதன் பின்னர் நாளாவட்டத்தில் அவர்களுக்கு பயிற்சி வழங்கி ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். மேலும் பாலஸ்தீனர்களினுடைய கடைசி ஸ்டாப் எகிப்து மட்டுமல்ல, வேறு பல நாடுகள் இருக்கின்றன. சவுதி அரேபியா, துருக்கி போன்ற நாடுகளுக்கு அவர்கள் புலம்பெயர்ந்து கனடாவிலும் இப்பொழுது நிறைய பேர் தேவைப்படுகின்றார்கள். கனடாவிற்கும் அவர்களை அனுப்பி முற்றுமுழுதாக பாலஸ்தீனர்களே இல்லாத காசாவை உருவாக்கிவிட வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய கனவாக இருக்கின்றது. பாப்பரசர் கூறிய 2 ஸ்டேட் தீர்மானம், அமெரிக்க அதிபர் கூறிய 2 ஸ்டேட் தீர்மானம் எதுவுமே கிடையாது. பாலஸ்தீனர்களுக்கு சொந்த நிலமும் கிடையாது என்பது இஸ்ரேலிய பிரதமருடைய இரகசிய நிகழ்ச்சி திட்டம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு புலம்பெயர்ந்து செல்வதற்கு பெயர் நக்பா என்று அழைக்கப்படுகின்றது. 1948 இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்ட பொழுது 750,000 பாலஸ்தீனர்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி சென்றார்கள். பின்னர் படிப்படியாக அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டு 6 மில்லியன் பேர் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். எப்படி 2வது உலக யுத்த காலத்திலே 6 மில்லியன் யூதர்களை ஹிட்லர் கொலை செய்தாரோ, அதுபோல 6 மில்லியன் பாலஸ்தீனர்களை இஸ்ரேலியர்கள் அடித்து விரட்டி தங்களுடைய நாட்டை உருவாக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த 2.3 மில்லியன் பேரை அடித்து விரட்டுவதுதான் திட்டமே அல்லாமல் எந்த ஒரு அரசியல் தீர்வும் இஸ்ரேலின் திட்டத்தில் இல்லை என்றும் அந்த இரகசிய அறிக்கை கூறுவதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கின்றது. ஃபைனான்சியல் டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை நேரடியாக சந்தித்து தயவுசெய்து எகிப்திற்கு அழுத்தம் கொடுத்து பாலஸ்தீனர்களை எடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் தொடர் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியம் பூட்டிய அறைக்குள் இது பற்றி பேசி இருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலினுடைய செயலை எகிப்து எதிர்க்கின்றது. இவ்வாறான ஒரு செயலுக்கு எகிப்து இணங்குமாக இருந்தால் ஒரு இனத்தினுடைய தாய் நாட்டையே இல்லாமல் செய்த செயலுக்கு, அதுவும் சகோதர மக்களுடைய தேச இழப்பிற்கு எகிப்து தன்னுடைய கடனுக்காக இணங்கி வந்தது என்கின்ற வரலாற்று துரோகத்தை எகிப்தினால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது தெரியவில்லை. பாலஸ்தீனர்களுக்கு மிகச்சிறந்த நாடுகளாகிய சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ், துருக்கி, கட்டார் போன்ற நாடுகள் வரவேற்பை கொடுக்கும். எனவே எகிப்து தனியே குற்றவாளி ஆகாமல் அனைத்தையும் பிரித்து வழங்கிவிட்டால் சரி என்பது இஸ்ரேலினுடைய
திட்டமாக இருக்கின்றது. இவ்வாறு இஸ்ரேலிய பிரதமர் தீட்டியிருக்கும் திட்டம் காசாவை தொலைத்து கட்டுவதாகும். அதுபோலத்தான் இஸ்ரேல் என்ற நாட்டை இல்லாமல் வரைபடத்திலிருந்து அழித்தறிய வேண்டும் என்பது ஹமாஸினுடைய திட்டம். இதில் யார் ஜெயிக்கப் போகின்றார்கள், இது எவ்வாறு சரியாக வரப்போகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த இரகசிய திட்டம் இப்பொழுது அம்பலத்திற்கு வந்துவிட்டது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.